இங்கே கூடியிருக்கின்ற செய்தியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். நான் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம், அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய மத்திய குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினராக கடமையாற்றுகின்றேன். தற்பொழுது நாட்டிலே இவ்வளவு காலமும் அமலிலிருந்த, கடந்த ஒரு மாத காலமாக அமலிலிருந்த பயணக்கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டிருக்கின்றன. இந்த பயணக்கட்டுப்பாடுகள் யாவும் தளர்த்தப்பட்டதன் நோக்கம் மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை கருத்திற்கொண்டே ஆகும். ஆனால் இந்த அதிபயண கட்டுப்பாடுகள் தளர்ப்பட்டதன் நோக்கம் கொரோனா தொற்றினுடைய நிலைமையானது கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது, இந்த கொரோனா தொற்றினால் ஏற்பட்ட மரணங்கள் குறைந்துவிட்டது என்ற அர்த்தம் அல்ல. இதை பொதுமக்கள் விளங்கி கொண்டு சகல நடவடிக்கைகளையும் சரியான முறையில் செய்ய முன்வர வேண்டும். ஆகவே தற்பொழுது தளர்த்தப்பட்டிருக்கும் பயண கட்டுப்பாடுகள் மூலம் நாட்டிலே உருவாயிருக்கின்ற டெல்டா வகையினுடைய திரிவுகளினுடைய ஆபத்து நிறைந்திருக்கின்ற நிலையிலே இந்த தொற்றினுடைய தாக்கம் அதிகரித்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் இந்த டெல்டா வைரஸானது அல்ஃபா வைரஸை விட, அல்ஃபா திரிவை விட மிகவும் வேகமாக பரவப்படக்கூடியது. அதாவது ஆரம்ப காலங்களில் இனங்காணப்பட்ட வைரஸுக்களை விட அல்ஃபா திரிப்புகள் 70% வேகமாக பரவக்கூடியது. அதேபோன்று தற்பொழுது இனங்காணப்பட்டுள்ள டெல்டா திரிவுகள் இந்த அல்ஃபா திரிவுகளை விட 70% வேகமாக பரவப்படக்கூடியது. ஆகவே இந்த நிலையை கருத்திற்கொண்டு தற்பொழுது பல்வேறுபட்ட நோயாளிகள் இந்த டெல்டா திரிவை கொண்டு இனங்காணப்படுகின்றார்கள். ஆகவே தற்பொழுது நாட்டிலே உருவாயிருக்கும் நிலையானது மிகவும் ஒரு ஆபத்தான நிலையாகும். இந்த நிலையிலே அதிபயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டாலும் பொதுமக்கள் யாவரும் நிலையை அறிந்து அதற்கேற்பட வகையில் செயற்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றார்கள். தேவையின் நிமித்தம் வெளியே செல்லுங்கள், அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியில் செல்லுங்கள். தேவையற்ற ரீதியில் ஒன்று கூட வேண்டாம், தேவையற்ற ரீதியில் உங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம். வீட்டிலிருந்து வேலை செய்பவர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யுங்கள். ஆகவே இந்த நடவடிக்கையை கருத்திற்கொண்டு சுய பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவையில் இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இந்த டெல்டா வகை திரிவானது பல்வேறு நாடுகளிலே இனங்காணப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளிலே இனங்காணப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த வைரஸானது மிகவும் வேகமாக பரவுகின்ற நிலையிலே தடுப்பூசிகளை கொண்டாவது கட்டுப்படுத்த வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். அதாவது தடுப்பூசிகளே கூட இந்த வைரஸானது கட்டுப்படக்கூடியதாக இருந்த பொழுதிலும், ஆனால் தடுப்பூசிகளை கொண்டு முழுமையாக நாங்கள் இந்த வைரஸை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாது. ஏனென்று சொன்னால் மற்ற நாடுகளிலே இருக்கின்ற தகவலின்படி, அவைகள் செய்த ஆராய்ச்சிகளின்படி இந்த வரவிலை பார்க்குவதற்கு உங்களுக்கு தெளிவாக விளங்குகின்றது. அதாவது இந்த வைரஸுக்கு எதிராக 80% தடுப்பு மக்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கினாலும், 99% தடுப்பூசிகளை பாதுகாப்பு ஏற்படுத்தினாலும், நாங்கள் எந்தவித சுகாதார விதிகளையும் பின்பற்ற அவிடின் இந்த வைரஸினுடைய தாக்கம் அதிகரித்தே இருக்கும். அதை இந்த சிவப்பு நிறத்தின வரைவு காட்டுகின்றது. ஆகவே இந்த வைரஸினுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட 70% மேற்பட்ட அளவு சனத்தொகைக்கு ரெண்டு மாத்திரைகள் கொண்ட தடுப்பூசிகளை வழங்க வேண்டும். அத்துடன் சுகாதார விதிகளையும் மிகவும் இறுக்கமாக கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த டெல்டா வகை திரிவுகளை நாங்கள் 6 கிழமைக்குள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். ஆகவே இந்த நிலையை கருத்திற்கொண்டு பொதுமக்கள் மிகவும் அவதானமாக செயற்படுத்த வேண்டிய காலத்திலே இருக்கின்றோம். ஆகவே வெளிநாடுகளில் கூட பல்வேறுபட்ட நிலைகளில் இந்த வைரஸிற்குரிய ஆபத்துகள் நிறைந்து காணப்படுகின்றன. அங்கே கூறிய விடயங்கள் என்னவென்று சொன்னால், தடுப்பூசிகளும் சுகாதார விதிகளுமே இந்த வைரஸினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக ஒரு பிரதான ஒரு கடமையாக இருக்கின்றது. ஆகவே பொதுமக்கள் யாவரும் தடுப்பூசிகளை பெற வேண்டும். அதேபோன்று சுகாதார விதிகளையும் மிகவும் இறுக்கமாக கடைபிடிக்க வேண்டிய காலகட்டத்திலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதையிட்டு பொதுமக்கள் அசண்டீனமாக இருக்கக்கூடாது. இந்த நிலையை, ஆபத்தான நிலையை விளங்கி சரிவர செயற்பட வேண்டிய காலகட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இவ்வாறு சகலரும் மிகவும் இணைந்து சரிவர செயற்படும் பட்சத்திலேயே இந்த டெல்டா தீவினால் ஏற்பட்ட ஆபத்துக்களையும் நாங்கள் குறைத்து கொண்டு இந்த நோயின் படியிலிருந்து எங்களையும் நாங்கள் மீட்டுக் கொள்ள முடியும். அதேபோன்று தற்பொழுது தொற்று நோய் தடுப்பு இருக்கின்ற பிரதானி அவர்கள் இடம் மாற்றப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையிலே இந்த தொற்று நோய் தடுப்பு பிரிவு கடந்த காலத்தில் மிகவும் சிறப்பாக செயற்படவில்லை என்று நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வந்திருக்கின்றோம். அவர்களுடைய பிரதான கடமைகளாக
இந்த நோயாளிகளை இனங்காணுதல், இந்த நோயாளிகளை இனங்காணும் பொறுமுறையில் பரிசோதனைகளை சரியாக செய்தல், அதே போன்று சரியான வரைபடத்தை நாட்டு மக்களுக்கு வழங்குதல், இதனால் ஒரு சரியான எதிர்ப்பு குரலையும் நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும். அத்தோடு இந்த தொற்று நோயை கட்டுப்படுத்தக்கூடிய சகல நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். இதன் மூலமே நாங்கள் நாட்டு மக்களுக்கு எந்தெந்த பகுதிகள் ஆபத்தானவை, எந்தெந்த பகுதிகள் ஆபத்தற்றவை என்று சரியான முறையில் கூற முடியும். அதே போன்று தடுப்பூசிகள் வழங்கும் திட்டமும் இந்த தொற்றுநோய் தடுப்பு விடுமே கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அந்த செயற்பாடுகளை வினத்திறனாக செய்ய வேண்டும். அத்தோடு இந்த நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களை முகாமத்தம் செய்யும் ஒரு இணைப்பை இவர்கள் சரியான முறையில் செய்ய வேண்டும். அத்தோடு இந்த தொற்றுநோய் சம்பந்தமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அந்த ஆராய்ச்சிகளினூட முடிவெடுக்கும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். அதன் பிற்பாடு இந்த நோயினுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கின்றன, அந்த நோயை எவ்வாறு நாங்கள் கண்காணிக்கப் போகின்றோம், அதை எவ்வாறு நாங்கள் மதிப்பீடு செய்யப் போகின்றோம் என்ற விடயத்தையும் தொற்றுநோய் தடுப்பு பிரிவே செய்ய வேண்டும். ஆகவே தற்பொழுது புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற பிரதானி அவர்கள் இந்த கடமைகளை மிகவும் சரிவர செய்வார் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆகவே இந்த கடமைகளை சரிவரம் செய்யும் பட்சத்திலேயே நாங்கள் இனிவரும் காலங்களில் இந்த தரவுகளை சரியான முறையில் சேகரிக்க முடியும். அதே போன்று தரவுகளை சரியான முறையில் பகுப்பாய்வு செய்ய முடியும். இந்த தரவுகளை சரியான முறையில் பகுப்பாய்வு செய்வதன் மூலமே நாட்டு மக்களுக்கு நாங்கள் ஒரு சரியான அறிவித்தலையும் சரியான நடவடிக்கைகளையும் நாங்கள் அறிவிக்க முடியும். அதே போன்று இந்த நோயை நாங்கள் கூடிய சீக்கிரம் கட்டுப்பாடுகள் கொண்டு வர முடியும். தற்பொழுது நாடு முழுமையாக திறக்கப்பட்டிருந்தாலும் கூட மாகாண மட்டங்களுக்கிடையே அதிபயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அது தற்பொழுதும் அமலில் இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக பொதுமக்கள் மிகவும் மிகுந்த புத்தியுடன் செய்யப்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். தற்பொழுது நாடு திறக்கப்பட்டிருந்தாலும் இந்த நாட்டினுடைய அலர்ட் லெவல் குறையவில்லை. அதாவது இலங்கையானது இன்னும் அலர்ட் லெவல் 3 இருக்கின்றது. அந்த 3 அலர்ட் லெவல் 3 என்னென்ன விடயங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று தெளிவான வழிகாட்டிகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த விடயத்தை கருத்திற்கொண்டு நாங்கள் சரியான முறையில் செயல்பட வேண்டிய காலத்தில் இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த நாட்டை முழுமையாக நாங்கள் திறந்து விடுத்தாலும் இந்த அலர்ட் லெவலை நாங்கள் குறைக்கும் பட்சத்திலேயே சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய வழிமுறைகளை வழங்கும். ஆகவே இந்த நிலையை கருத்திற்கொண்டு நாங்கள் பொதுமக்கள் செயல்பட வேண்டிய காலத்தில் இருக்கின்றோம். நாங்கள் மீண்டும் மீண்டும் கூற விடும் விடயம் என்னவென்று சொன்னால் இந்த கொரோனா தொற்றினால் ஏற்பட்டிருக்கின்ற ஆபத்து இன்னும் குறையவில்லை. என்னென்று சொன்னால் இந்த தொற்றினால் ஏற்படுகின்ற மரணங்கள் நாளாந்தம் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. ஆகவே இந்த புதிய வகை திருப்பக்கனினால் இந்த எண்ணிக்கை இன்னும் அசாதாரணமாகக்கூடிய அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதே போன்று மரணங்களும் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறுகின்றோம். இதற்காக நாங்கள் விடுக்கும் கோரிக்கை என்னவென்று சொன்னால், சுகாதார அச்சமிடம் விடுக்கும் கோரிக்கை என்னவென்று சொன்னால், இந்த தடுப்பூசிகள் வழங்கும் திட்டங்களை துரிதப்படுத்தி இயன்றளவு விரைவில் அதாவது 2 மாத்திரைகளையும் கொண்டு மக்களை பாதுகாங்கள். எங்களுடைய மக்களுக்கு தடுப்பூசிகளை விரைவில் வரவழைத்து கொடுங்கள். அதே போன்று நாங்கள் மக்களுக்கு விடுக்கும் கோரிக்கை என்னவென்று சொன்னால், இந்த தடுப்பூசிகள் பெற்றுக்கொண்டவர்களும் சரி, தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாதவர்களும் சரி, இந்த சுகாதார விதிகளை மிகவும் இறுக்கமாக கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த புதிய தெரிவுகளிலிருந்து பூரண பாதுகாப்பு கிடைக்கின்றது. ஆகவே இந்த புதிய தெரிவுகள் மூலம் நாங்கள் ஆபத்தை எதிர்நோக்கினாலும் அவற்றை நாங்கள் இந்த விடயங்கள் கொண்டு சரியான முறையில் கட்டுப்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஆகவே இந்த அலர்ட் லெவலையும் கருத்திற்கொண்டு பொதுமக்கள் செய்யப்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஆபத்துக்கள் தனிந்த பாடில்லை என்ற பொழுதிலும் நாட்டை பொருளாதார காரணங்களுக்காக அதேபோன்று மக்களுடைய அன்றாட அத்தியாவசிய தேவைகளை தீர்ப்பதற்காக திறக்க வேண்டிய காலகட்டத்திலே இருக்கின்றோம். ஆகவே அது திறந்தாலும் பொதுமக்கள் தங்களுடைய சுய பழக்க வழக்கத்தை கொண்டு சுய கட்டுப்பாட்டை கொண்டு வெளியே செல்ல வேண்டாம். தேவையற்ற ரீதியில் ஒன்று கூடாதீர்கள். இந்த நோயினை கட்டுப்படுத்துவதற்கான சகல நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். அதே போன்ற சமுதாய இடைவெளியை என்றளவு 90% மேற்பட்ட வரையில் பேணுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் இந்த நாட்டை முழுமையான தொட்டிலிருந்து விடுவாக்க முடியும். எங்களுக்கும் நாங்கள் பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டு, எங்களுடைய சமூகத்துக்கும் பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டு, இந்த நாட்டுக்கும் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துவோம் என்று நாங்கள் கூறி நிற்கின்றோம். நன்றி, வணக்கம்.